ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் வந்து சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டியை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அந்த போட்டி என்ன அப்படின்னா, தன்னுடைய அரண்மனையினுடைய வாசல் கதவை தன்னுடைய கைகளால யார் வந்து தள்ளி திறக்கிறாங்களோ அவங்கள வந்து இந்த நாட்டினுடைய அரசனா வந்துட்டு அறிவிப்பேன் அப்படின்னும், யாருனால இந்த போட்டியில கலந்துகிட்டு அந்த வாசல் கதவை தள்ள முடியலையோ அவங்களுடைய கைகளை வந்து வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பரவுது. அப்ப நாட்டு மக்கள் எல்லாருமே எப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, ஜெயிச்சா நம்ம அரசனாயிரலாம், ஒருவேளை தோத்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய இரு கைகளும் வந்து வெட்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த போட்டியில வந்து கலந்துக்க முன்வரவே இல்லை. இப்படியே வந்து சில நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வராரு. அந்த இளைஞனை பார்த்து எல்லா நாட்டு மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, நீ வந்துட்டு இன்னும் வாழ வேண்டிய பையன், ஒருவேளை உன்னால அந்த கதவுகளை உங்களோட கைகளால திறக்க முடியல அப்படின்னா உன்னோட ரெண்டு கையுமே வந்து வெட்டிடுவாங்க, அப்போ உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும், எதுக்காக வந்துட்டு இந்த போட்டியில கலந்துக்கிற, நீ கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்றாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றா, நான் ஒருவேளை என்னோட கைகளால அந்த கதவுகளை தள்ளிட்டனா இந்த நாட்டுக்கு நான் ராஜா ஆயிருவேன், ஒருவேளை நான் தோத்துட்டா என்னுடைய கைகள் மட்டும்தானே போகும், என்னோட உயிர் போகாதல்ல, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞனும் சொன்னது போலவே அந்த போட்டியில கலந்துகிட்டு போறாரு. அப்போ தன்னுடைய இரு கைகளையும் வச்சு அந்த அரண்மனையினுடைய வாசல் கதவை இப்படின்னு தொடறாரு. தொட்ட உடனே அந்த வாயில் கதவு வந்து திறந்துருது. எப்படி வந்து அந்த வாயில் கதவு திறந்துச்சு அப்படின்னா, அந்த கதவுக்கு அவங்க தாழ்பால் போடவே இல்லை, தாழ்பாலே போடாம சும்மா வெறும் கதவை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த இளைஞன் போய் இப்படி லைட்டா பிரஸ் பண்ண உடனே, தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கதவு வந்து திறந்துருச்சு. அந்த நாட்டுக்கு அரசனாவும் அந்த இளைஞனை வந்து அறிவிச்சுட்டாங்க. நம்மள பல பேரு இந்த மாதிரி ஜெயிக்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை அடையறதுக்காக நாம வந்து முயற்சி செஞ்சிருந்தோம் அப்படின்னா நாம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். ஆனா நம்மளால ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயத்துல இருக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்கள்ல நம்ம தோல்வி அடைஞ்சிடறோம் அப்படிங்கறதா இந்த ஸ்டோரியினுடைய மாறல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.